Shri Parasakthi Vidyalaya CBSE Class 8th Standard Subject Tamil. வணக்கம் மாணவர்களே, எட்டாம் வகுப்பில் இயல் நான்கு பாடத்தில் உள்ள இலக்கணம் வேற்றுமை, அதை பற்றி தான் படிச்சிட்ருக்கோம். வேற்றுமை என்றால் என்ன, வேற்றுமையின் வகைகள், முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை பற்றி போன வகுப்பிலே பார்த்தோம். வேற்றுமை என்பது பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும். வேற்றுமை மொத்தம் எட்டு வகைப்படும். முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. முதல் வேற்றுமை என்பது எழுவாயோடு வேற்றுமை உருபுகள் எதுவும் சேராமல் எழுவாய் மட்டும் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவதுதான் முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு உதாரணம் பாவை வந்தாள். முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பெயரும் உண்டு, அது எழுவாய் வேற்றுமை. அடுத்ததாக இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்பதாகும். இந்த இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பெயரும் உண்டு, அது என்ன அப்படின்னா செயப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் இந்த பெயர் அப்படின்னா, இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ எந்த பெயரோடு இணைகிறதோ அந்த பெயர் செயப்படு பொருளாக மாறிவிடுகிறது. அதனால தான் இரண்டாம் வேற்றுமைக்கு செயப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு. இரண்டாம் வேற்றுமை ஆறு வகையான பொருள்களில் வரும். இது எல்லாமே போன வகுப்பில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ தெரிந்து தெளிவோம் பகுதியை படிச்சுட்டு மூன்றாம் வேற்றுமை பற்றி பார்க்கலாம். வேற்றுமை இலக்கணத்தில் சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவதும் உண்டு. உருபுகள் அப்படின்னா ஐ, ஆல், கூ, இன், அது, கண், இதுதான் வேற்றுமை உருபுகள். ஆனால் இந்த உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வர்றதும் உண்டு. அதை தான் சொல்லுருபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லுருபுகளுக்கு உதாரணம் பார்க்கலாம். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆல் என்பது இங்கே வேற்றுமை உருபாக வந்துள்ளது. அடுத்தது ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இதில் கொண்டு என்பது இங்கு சொல்லுருபாக வந்துள்ளது. அப்போ ஆல், கொண்டு இப்படிப்பட்ட முழு சொற்களே வேற்றுமை உருபாக வர்றதும் இருக்குது. அதை தான் இங்கே சொல்லுருபுகள் அப்படிங்கிற பெயரில் அழைக்கிறோம். அடுத்ததாக மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய உருபுகள் ஆல், ஆண், உடு, ஓடு. இந்த நான்கும் தான் மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருபுகள். இதில் ஆல், ஆண் ஆகியவை கருவிப்பொருள், கருத்தா பொருள் ஆகிய ரெண்டு வகையான பொருள்களில் வரும். ஆல், ஆண் ஆகிய உருபுகள் கருவிப்பொருள், கருத்தா பொருள் அப்படின்னு ரெண்டு வகையான பொருள்களில் வரும். முதல்ல கருவிப்பொருளை பற்றி பார்க்கலாம். கருவி பொருள் என்பது முதற்கருவி, துணைக்கருவி என இரண்டு வகைப்படும். கருவிப்பொருள், முதற்கருவி, துணைக்கருவி என இரண்டு வகைப்படும். அதுக்கு உதாரணம் பார்க்கலாம். முதல்ல முதற்கருவி. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. அதுக்கு எடுத்துக்காட்டு மரத்தால் சிலை செய்தான். சிலை செய்வதற்கு இங்கு மரம்தான் முதல் கருவியாக பயன்படுத்தப்பட்டது. அதனால் கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவதனால இது முதற்கருவி. அதுக்கு எடுத்துக்காட்டு மரத்தால் சிலை செய்தான். அடுத்ததாக துணைக்கருவி. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. அதுக்கு உதாரணம் உளியால் சிலை செய்தான். சிலை செய்வதற்கு அங்கு உளி துணையாக, துணைக்கருவியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பதனால அது துணைக்கருவி. அதுக்கு உதாரணம்தான் உளியால் சிலை செய்தான் என்பது. அடுத்ததாக கருத்தா பொருள். கருத்தா பொருள் என்பது ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா என இரண்டு வகைப்படும். கருத்தா பொருள் என்பது ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா என இரண்டு வகைப்படும். ஏவுதல் கருத்தா என்பது பிறரை செய்ய வைப்பதுதான் ஏவுதல் கருத்தா என்பது. அதுக்கு உதாரணம் கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. அடுத்ததாக இயற்றுதல் கருத்தா. இயற்றுதல் கருத்தா என்பது தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. அதுக்கு எடுத்துக்காட்டு சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. பெரிய புராணத்தை சேக்கிழார் மட்டும்தான் இயற்றினார். அது தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. அடுத்ததாக ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். அதுக்கோ எடுத்துக்காட்டு புறந்தூய்மை நீரான் அமையும். நீரான் என்ற ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் மட்டுமே இடம்பெறும்.
ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உருபுகள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். ஒடு ஓடு குறிலும் உண்டு நெடிலும் உண்டு. அப்போது குறிலுக்கு எடுத்துக்காட்டு தாயொடு குழந்தை சென்றது. ஒடு தாயொடு என்பது குறில். அடுத்ததாக ஓடு என்பதற்கு எடுத்துக்காட்டு அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். இங்கு நெடில். இப்போ மூன்றாம் வேற்றுமை உருபுகள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உருபுகள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். மூன்றாம் வேற்றுமை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மூன்றாம் வேற்றுமை உருபுகள் ஆல், ஆண், ஒடு, ஓடு. இந்த நான்கும் தான் மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருபுகள். ஆல், ஆண் இது ரெண்டும் கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய ரெண்டு வகையான பொருள்களில் வரும். கருவி என்பது முதற்கருவி, துணைக்கருவி என இரண்டு வகைப்படும். கருத்தா என்பது ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா அப்படின்னு ரெண்டு வகைப்படும். ஆண் எனும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் மட்டுமே இடம்பெறும். ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உருபு உடனிகழ்ச்சி பொருளில் வரும். அடுத்து நான்காம் வேற்றுமை உருபு. நான்காம் வேற்றுமைக்கு உரிய உருபு கு என்பதாகும். இந்த கு என்னும் நான்காம் வேற்றுமை உருபானது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். அவை ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் பார்க்கலாம். முதலாவது கொடை பொருள். அதுக்கு உதாரணம் முல்லைக்கு தேர் கொடுத்தான். இந்த ஒவ்வொரு பொருளையும் நான்காம் வேற்றுமை உருபாகிய கு வந்துள்ளது. பகை இரண்டாவது பகை. புகை மனிதனுக்கு பகை. அடுத்தது நட்பு. கபிலருக்கு நண்பர் பரணர். அடுத்து தகுதி. கவிதைக்கு அழகு கற்பனை. அடுத்ததாக அதுவாதல். தயிருக்கு பால் வாங்கினான். அடுத்தது பொருட்டு. தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். அடுத்ததாக முறை. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. கடைசியாக எல்லை பொருள். தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். அப்போ நான்காம் வேற்றுமை உருவாகிய கு என்பது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வந்திருக்கு. நான்காம் வேற்றுமை உருபோடு இன்னும் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. அதுக்கு எடுத்துக்காட்டு கூலிக்காக வேலை. இங்கு ஆக என்னும் அசை வந்துள்ளது. இதுதான் நான்காம் வேற்றுமை. அடுத்ததாக ஐந்தாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமைக்குரிய உருபுகள் இல், இன் என்பதாகும். இந்த இல், இன் ஆகிய ஐந்தாம் வேற்றுமை உருபுகள் நீங்கள், உப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருள்களில் வரும். அதுக்கான உதாரணம் பார்க்கலாம். முதலாவது நீங்கள் பொருள். தலையின் எழிந்த மயிர். தலையின் இங்கு இன் என்பது நீங்கள் பொருளில் வந்திருக்கு. அடுத்தது உப்பு. அதுக்கு உதாரணம் பாம்பின் நிறம் ஒரு குட்டி. பாம் இன் பாம்பின் அங்கு இன் என்பது இங்கு ஒப்புமை பொருளில் வந்திருக்கு. அடுத்தது எல்லை பொருள். தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். இங்கு தமிழ்நாட்டின் இங்கு இன் என்பது எல்லை பொருளில் வந்திருக்கு. அடுத்தது கடைசியாக ஏது பொருள். அதுக்கு உதாரணம் சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். பாடுவதில் இங்கு இல் என்பது ஏது பொருளில் வந்திருக்கு. அப்போ ஐந்தாம் வேற்றுமை உருவாகிய இல், இன் ஆகியவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய நான்கு பொருள்களில் வரும். இந்த வேற்றுமை இலக்கணத்தை புத்தகத்தில் நீங்கள் இன்னும் நல்லா வாசித்து பாருங்கள். இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரியும். மீதி இருக்கக்கூடிய வேற்றுமையை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.